மனித சமூக வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் சாதி மத பேதங்களை காணாமல் செய்வதில் பகுத்தறிவோடு இரத்த தானமும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. தானங்களில் உயர் தானம் இரத்த தானம். மக்கள் சேவகர் மனித நேயர் மாஸ்டர் பாஷா இரத்த தானம் செய்கிறார். இரத்தம் கொடுத்தால் பின்விளைவு உண்டு என்ற தவறான கருத்தை உடைத்து இரத்த தானம் கொடுத்தவுடன் மாபெரும் உலக சாதனை செய்ய போகின்றார். வனராஜா யானையின் பலம் தும்பிக்கையில், மக்கள் சேவகர் வார்ஷாவின் பலம் நம்பிக்கையில். தும்பிக்கை யானையை நம்பிக்கை மனிதர் லாரி மீது வைத்து தனது பற்களால் இழுக்கப் போகின்றார். தனியாக லாரியை இழுப்பதே கடினம், இவரோ அதன் மீது யானையை வேறு வைத்து உலக சாதனைக்காக இந்த நிகழ்வை செய்கிறார். சரித்திரம் படைப்பதற்கென்றே வரம் வாங்கி வந்த முத்துநகரின் சாதனை செம்மல் பாஷா. யானை உள்ள லாரியை தன் மீது ஒருவரை சுமந்து கொண்டு லட்சக்கணக்கான மக்கள் வெள்ளத்தின் மத்தியில் தன் பற்களால் இழுத்து மனித நேயர் உலக சாதனை படைக்கின்றார். அன்பும் கருணையும் மாஸ்டரின் சொற்களுக்கு உண்டு, திடமும் வலிமையும் இவரின் பற்களுக்கு உண்டு, நல்லவர்களின் துணையும் இறை ஆசியும் என்றும் இவருக்குண்டு. சாதனை செம்மலின் சரித்திர நிகழ்வை தொலைக்காட்சியும் நாளிதழ்களும் பாராட்டுகின்றன. 350 ml பிளட்டை கொடுத்துட்டு ஒரு லாரியில யானை ஏற்றி யானையுடைய வெயிட்டையும் லாரியுடைய வெயிட்டையும் இழுத்துட்டு வந்திருக்க. இரத்த தானம் செய்வதால் உடல்நலம் பாதிக்கப்படாது என்றும், இரத்த தானம் செய்தவர்கள் வழக்கமான பணிகளில் உடனே ஈடுபடலாம் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். 80 பணிகளுடன் ஒரு பேருந்தை பற்களால் அடித்து இழுத்துச் சென்றது, 5 டன் ஐஸ் கட்டிகளை உடல் மீது வைத்து உடைத்தது உள்ளிட்ட சாதனைகளை இவர் ஏற்கனவே நிகழ்த்தி சாதனை படைத்துள்ளார். சேவகரின் மனித நேயத்துடன் கூடிய சாதனை பயணம் என்றும் தொடரும்.